ஸோ ஆந்திரா ஸ்பெஷல் ப்ரான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. வாவ். ஸோ மட்டனை பார்த்தீங்கன்னா அப்படியே பூடும்பொழுது வந்து பூ பூவாக வந்து உதிருதுன்னு தான் சொல்லணும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஸ்பெஷல் தான், பெஸ்ட்டு கோதாவரி ஆர்ஆர் சிக்கனா. அதில் பார்க்கும்பொழுது காஞ்ச மிளகாலாம் போட்டு அப்படியே பயங்கர ஸ்பைசியாகவே தெரியுது. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகிலா கண்ணன் வ்ளாக். இன்றைக்கி நான் வந்திருக்க ஒரு ஹோட்டல் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஹோட்டல். நம்ம ஏற்கனவே இவங்களோட ஃபுட்டு எல்லாமே வந்து லாக்டவுனில் இருந்தோம் இல்லையா, அப்போ வந்து நம்ம வாங்கி சாப்பிட்ருக்கோம். ஸோ ஃபுட்டு எப்படி இருந்தது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஹோட்டல் வந்து த சாய்பாபா ஹோட்டல் டி நகரில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து ரூம்லேருந்து இறங்கி ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ரெஸ்டாரண்ட் வந்து வந்தாச்சு. ஸோ பயங்கரமான பசியாக இருக்குது. இங்கே டேஸ்ட்டெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே டேஸ்ட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் மற்ற ஐட்டம்ஸ்லாம் எப்படி இருக்குது, இவங்களோட ஸ்பெஷல்லாம் என்ன இருக்குது அப்படின்றத டேஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகலாம். ரெஸ்டாரண்ட்டே பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஆம்பியன்ஸில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்து அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடியே பார்த்திங்கன்னா அழகாக கிருஷ்ணன் ராதை சிலைலாம் வந்து வச்சுருக்காங்க. வாவ், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த சிலை. ஸோ அந்த அந்த வரும்பொழுதே நம்ம சாப்பிட்ற இடத்துல வந்து அந்த ஒரு ப்ளசண்ட்டாக இருந்தது இந்த மாதிரி அப்படின்னா நம்மளுக்கு வந்து மனசுக்கு வந்து ஒரு அமைதியாக இருக்கும், திருப்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம இப்போ போகலாம் உள்ள. ஓகே, நம்ம இப்போ வந்து ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு. ஸ்டார்டர்ஸ் எல்லாமே வந்து வந்துருச்சு, நிறைய க்ரௌடு வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நம்ம ரொம்ப சத்தமாகவும் பேச முடியாது. ஸோ நான் வந்து ஸ்டார்டர்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக வர வர அப்படி அப்படியே எடுத்து எடுத்து டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து பேபிகார்ன் ஃப்ரை வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது பார்க்கும்பொழுது எனக்கு ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சது. ஆனால் பார்த்திங்கன்னா பேபிகார்ன் ஃப்ரை. ஸோ இதை நம்ம வந்து கொஞ்சம் எடுத்து வச்சு ட்ரை பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தந்தூரி கெபாப் வந்து ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து சிக்கன் முறுக் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொன்னாங்க. ஸோ இதோட பேர் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்கு, நான் அதுக்கப்புறம் கேட்டு கூட சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது கூட வந்து அவங்க மின் சட்னியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் மின் சட்னி வச்சு நம்ம இந்த ஸ்டார்டர்ஸை வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் நிறைய ஐட்டம்ஸ் வரும்பொழுது நம்மளுக்கு வந்து எல்லாம் ஆறிடும், டைமும் இருக்காது நமக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃபிங்கர் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா முறுமுறுன்னு இருக்குது. நம்ம வந்து இதையும் வந்து ஒன்று எடுத்து வச்சிடலாம் பிளேட்டில். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஸ்டார்டர்ஸ், ஸோ எல்லாமே கம்மி கம்மியாக நான் வந்து எடுத்துக்கிறேன். அண்டு மைனஸும் வந்து நான் இப்படி எடுத்து வச்சிட்றேன். ஸோ இது பார்த்திங்கன்னா முல்தானி பன்னீர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. பன்னீரை வந்து நல்லா ஃபுல்லாக போட்டு ஒரு நீட்டான ரோலில் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம ஒன்று எடுத்துக்கலாம். அது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அழகாக அந்த டிசைன் வந்து பப்பட் இருக்கு இல்லையா, அந்த அப்பளத்தில் அதுக்குள்ளே வந்து டெக்கரேஷன் பண்ணி இப்படி வச்சுருக்காங்க. எல்லாத்துலேயுமே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஸ்டார்டர்ஸ் எல்லாமே வந்து இங்கே எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேவரட் வந்து எப்போவுமே ஃபிஷ் ஃபிங்கர் தான். அதுலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம மைனஸ் தொட்டு ஃபிஷ் ஃபிங்கரை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆவி பார்க்க ஃபிஷ் ஃபிங்கர் வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் ஃபிங்கர் வந்து கண்டிப்பாக சாப்பிடவே முடியாது, அந்த மாதிரி இருக்குது. நான் சாப்பிட்ருக்கேன் நிறைய ஃபிஷ் ஃபிங்கர், பட் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். பட் இந்த இவங்க மேலே போட்டிருக்க அந்த மசாலாலாம் எப்படி இருக்குன்னா, நம்ம இந்த கேஎஃப்சி சிக்கனில் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு முறுமுறுப்பு போட்டு அதுக்கப்புறம் ஒரு மசாலா போட்டு இந்த ஃபிஷ் ஃபிங்கர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபிஷ் ஃபிங்கர் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது வந்து சொல்ல வார்த்தைகள் இல்லைன்னா சொல்லணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ எனக்கு பொதுவாகவே ஃபிஷ் ஃபிங்கர்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் புதினா சட்னியோடையும் அந்த ஃபிஷ் ஃபிங்கரை ட்ரை பண்ணிங்கன்னா
வா வேற லெவலில் இருக்கு புதினா சட்னியோட சேர்த்து சாப்பிடும்போது. அடுத்து பார்த்தீங்கன்னா பேபிகார்ன் ஃபிங்கரில் பேபிகார்னை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க, நல்லா ஃப்ரையை. ஸோ இதையும் ட்ரை பண்ணலாம். இந்த குட்டி குட்டி பேபிகார்ன் இருக்கும் இல்லையா, அதை நல்லா வந்து குட்டி குட்டியாக எடுத்து நல்ல மசாலா போட்டு அது ஒரு மாதிரி ஃப்ரை பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் வந்திருக்கவங்களுக்கு இதெல்லாம் ஸ்டார்டர்ஸில் வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க, வெஜிடேரியன் ஸ்டார்டர்ஸில். நான்வெஜ்ஜை விட வெஜிடேரியன் ஸ்டார்டர்ஸ் அதை விட சூப்பராக இருக்குது. சூட சாப்பிட்லாம். அடுத்து எனக்கு இந்த பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, முல்தானி பன்னீர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்கே விழுந்துட போகுதுன்னு பயமாக இருக்குது, கொதிக்க கொதிக்க இருக்குது. ஸோ நான் அதனால் இதை வந்து கையில் பிடிச்சிக்கிட்டே வந்து எடுத்திருக்கேன். வா சான்ஸே இல்லை, போங்க. பன்னீர் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. எங்கள் ஃபுட்டெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குதுன்னு தான் சொல்லணும். அந்த ஹோட்டலில் நம்ம ஏற்கனவே சாப்பிட்ருக்கோம், ட்ரை பண்ணியிருக்கோம், பிரியாணி, அதுக்கப்புறம் சீரக சம்பா பிரியாணி, ஆந்திர தாலி எல்லாமே சாப்பிட்ருக்கோம். ஆக்சுவலாக இது ஒரு ஆந்திரா ஸ்டைல் ரெஸ்டாரண்ட்டு தான், பட் ஆனால் அந்த அளவுக்கு ரொம்ப ஹெவி ஸ்பைசஸ் இல்லாமல் லிமிட்டான ஸ்பைசஸில் நல்ல ஒரு டேஸ்ட்டில் வந்து இவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பன்னீர் வந்து இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் வந்து நான் சாப்பிட்டதே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நான் ஆக்சுவலாக அந்த குச்சியை எடுத்துடுறேன், எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ நம்ம வந்து குச்சி எடுத்து போட்டுட்டு நம்ம சாப்பிட்லாம். ஆவி பறந்து பாருங்க, ஆக்சுவலாக கொதிக்க கொதிக்க. ஏசி பார்த்தீங்கன்னா நல்லா ஓடிட்டுருக்கு, அதுலேயும் வந்து இவ்வளோ கொதிக்க கொதிக்க இருக்குது. எனக்கு இந்த பன்னீர் வைக்க மனசே வரலாம், ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பன்னீர். ஸோ புதினா சட்னியோட பன்னீர் ட்ரை பண்ணலாம். வா ஆக்சுவலாக சில இடத்துல வெஜிடேரியன் ஸ்டார்டட் அப்படின்றது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது, பட் இவங்கக்கிட்ட சாய்பாபா ஹோட்டலில் வெஜிடேரியன் ஸ்டார்டர்ஸ் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. எஸ்பெஷலி இந்த பன்னீரும் அந்த பேபிகார்ன் ஃப்ரையும் வந்து வேறு லெவலில் இருந்ததுன்னா சொல்லணும்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்து வந்து நம்ம தந்தூரி கெபாப் இதை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸ்டார் ஹோட்டலுங்கெல்லாம் வந்து வேறு லெவல் டேஸ்ட்டு தாங்க, அது என்ன டேஸ்ட்டு தான் எப்படி தான் செய்கிறாங்கன்னு சொல்லி சொல்ல தெரியாது, ஆனால் அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம கொஞ்சம் மைனஸ் ஸ்டார்ஸோட. ரொம்ப சூப்பராக இருக்குது. வழக்கமாக வந்து அந்த தந்தூரி கெபாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெபாப் வந்து வெறும் லாலிபாப்பில் மட்டும்தான் வந்து கொடுப்பாங்களாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் செஞ்சுருக்காங்க. வழக்கமாக ரொம்ப ட்ரையாக இருக்கும் சில இடத்துல, பட் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா அந்த மசாலா அந்த ஆயில் இதெல்லாம் வந்து ஊறி பயங்கரமாக இருக்குது, டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குது அப்படி தான் சொல்லணும். இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து முருகங்கார் பேக்டியா. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா பேர். ஸோ இந்த சிக்கன் அப்படி என்ன தான் டேஸ்ட்டில் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். இதுவும் வந்து தந்தூரி மாதிரி பண்ணியிருக்காங்க, நல்லா அந்த ஸ்மோக்கோட எஃபெக்ட் வந்து அந்த சிக்கனில் வந்து தெரியுது. எல்லாத்துலேயுமே இவங்களோட அந்த ஆந்திரா ஸ்பெஷல் மசாலா அதோடய வாசம். மின்ட் சட்னியோடு சாப்பிட்லாம். வா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரான் ராயலோ ரோஸ்ட், இதெல்லாம் வந்து ஆந்திரா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால தான் அந்த காரம் சாரம் வந்து பயங்கரமாக வந்து தெரியுது. நம்ம வந்து ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு இதை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஐட்டமும் வந்தது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஆந்திரா ஸ்பெஷல் தான், வெஸ்ட் கோதாவரி ஆர்ஆர் சிக்கனாக. அதில் பார்க்கும்பொழுதே காஞ்ச மிளகாலாம் போட்டு அப்படியே பயங்கர ஸ்பைசியாகவே தெரியுது. நம்ம இதையும் வந்து ஒன்று எடுத்து வச்சு ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து இவங்களோட ஆந்திரா ரெஸ்டாரண்ட் அப்படின்னால ஆந்திரா ஸ்பெஷல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆந்திரா ஸ்பெஷல் ப்ரான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. வா வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரான் ராயலோ ரோஸ்ட் பயங்கரமாக இருக்குது, செம ஸ்பைசியாக. இந்த மசாலா வந்து இது வந்து தொக்கு மாதிரியும் இல்லாமல் ஒரு செமி ட்ரை மாதிரியும் இல்லாமல் பயங்கரமான ஒரு காம்பினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம எதுவும் மைனஸ்லாம் வச்சு சாப்பிடாமல் வெறுமே சாப்பிட்டா தான் அதோட அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டு தெரியும். ப்ரான் வேற லெவல். ஸோ இவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் தான் இந்த ப்ரானும் இந்த வந்து ஆர்ஆர் சிக்கனும். இதுக்காகவே வந்து இங்கே வந்து கூட்டம் வரும் அப்படின்றாங்க. அந்த ப்ரான் வந்து வேறு லெவலில் இருந்தது. ஸோ இந்த வெஸ்ட் கோதாவரி ஆர்ஆர் சிக்கன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அப்படி நல்லா சாஃப்டாக இருக்குது.
வாவ், சிக்கனை இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் நான் சாப்பிட்டதே இல்லை. ஸோ அந்த ஆந்திரா ஸ்பெஷல் அப்படின்றனால இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வந்து நம்ம இதுக்குள்ளே இல்லை. மற்ற தமிழ்நாடு ஹோட்டலில் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு நான் வந்து பார்க்கல, இதுவரையும் சாப்பிட்டதில்ல. இது ஆந்திரா ஸ்பெஷல் அப்படின்றனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதுக்காகவே வந்து ஒரு கூட்டமே இருக்குது அப்படின்றாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நான் கூட இவங்க சொல்லும்பொழுது எப்படி தான் இருக்குது பார்க்கணுமே அப்படின்னு நினச்சேன். பட்டு டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நமக்காக ரொம்ப நேரமாக வந்து சேஷ்வான் சிக்கன் நூடுல்ஸ் வந்து வெயிட்டிங்லேயே இருக்குது. ஸோ சேஷ்வான் சிக்கன் நூடுல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பயங்கரமாக தெரியுது. ஆக்சுவலாக சிக்கன் நூடுல்ஸ் அப்படின்னாலே வந்து வெளிரி போயிருக்கும் நிறைய இடத்துல. பட் இவங்க வந்து நல்ல பயங்கரமான ஒரு காரசாரத்தில் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றனால கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஸோ சேஷ்வான் சிக்கன் நூடுல்ஸ் அதான் சொன்னேன், பார்க்கும்பொழுது வந்து சிக்கன் நூடுல்ஸ் அப்படின்னாலே வெளியில் போயிருக்கோம். பட் இவங்க சேஷ்வான் சிக்கன் நூடுல்ஸ் வந்து அவங்களோட ஸ்டைலை தனி வேறு லெவலில் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபுட்டு எதையுமே வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி எந்த ஐட்டமும் கிடையாது. எல்லாமே ஆஹா ஓஹோ அப்படின்னு தான் இருக்குது. ரொம்ப சூப்பர். ஸ்டார்டர்ஸ் எல்லாமே வந்து சாப்பிட்டாச்சு. சேஷ்வான் சிக்கன் நூடுல்ஸும் சாப்பிட்டாச்சு. அடுத்து மெயின் இது வந்து நம்ம வந்து எங்கே வந்தாலும் பிரியாணி வந்து முக்கியம் இல்லையா? அதுவும் ஆந்திரா ஹோட்டல், அதாவது நம்ம சாய்பாபா ஹோட்டலோட பிரியாணி வந்து நம்ம ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நேரடியாக வந்து ட்ரை பண்ண வந்திருக்கோம். அதுவும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். அழகாக டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மட்டன் பிரியாணி. ஸோ கொஞ்சம் ஆனியன் ரைத்தா வச்சு பிரியாணியை ஒரு பிடி பிடிக்க வேண்டியதுதான். மட்டன் பிரியாணி. நம்ம ஏற்கனவே உங்கள் பிரியாணி சாப்பிட்ருக்கோம். இன்னும் நேரில் வந்து ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்றது செம்ம டேஸ்ட்டு. ஆக்சுவலாக அந்த இதை பார்த்திங்கன்னா காரமே இல்லாத மாதிரி இருக்கும் ரொம்ப. ஆனால் லைட்டான காரத்தில் ஒரு நல்ல ஒரு டேஸ்டில் வந்து அவங்க பிரியாணி கொடுக்குறாங்க. ஸோ கொஞ்சம் ஆனியனோடு வச்சு சாப்பிட்றலாம். இவங்களோட பிரியாணியை வந்து அடிச்சுக்க யாருமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ நமக்கு வந்து நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு லெக் மட்டனே வந்து வந்திருக்கு. மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கு. ஸோ பிரியாணி நிறைய பேர் வந்து நம்மளோட பழைய வீடியோ பார்த்துட்டே வந்து நீங்கள் இங்கே ஆர்டர் பண்ணீங்க, சூப்பராக இருந்தது அப்படின்றதே நம்மளுக்கு தெரியும். ஸோ இவங்களோட ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வந்துருச்சு ஸ்டார்டர்ஸில், வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜில். ஸோ மட்டனை பார்த்தீங்கன்னா அப்படியே புடம்பொழுது வந்து பூ பூவாக வந்து உதுருதுன்னு தான் சொல்லணும். இங்கே பாருங்கள், நல்லா எல்லாம் சாஃப்டாக இருக்குது மட்டனு. வேறு லெவல் டேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சாய்பாபா ஹோட்டலோட எல்லா வெஜிடபிள் ஸ்டார்டர்ஸ் அண்ட் நான்வெஜ் ஸ்டார்டர்ஸ் பிரியாணி எல்லாமே வந்து ட்ரை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இவங்களோட ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ஆந்திரா தாலி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இதை நம்ம வந்து ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கோம், வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக பார்சல் போட்டிருந்தப்போ இப்போ நேரடியாக வந்து நான் இங்கே உட்காந்து ஆந்திரா தாலியும் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ஆந்திரா மீல்ஸில் குதிக்க குதிக்க ரைஸோடு வந்து நிறைய வெரைட்டிஸில் நிறைய கொடுத்துருக்காங்க. கூட இருக்குது. ஸோ சாதம் வந்து அப்படியே கொதிக்க கொதிக்க இருக்குது. நம்ம அந்த ரைஸோட எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சு ட்ரை பண்ணிடலாம். ஸோ ஆந்திரா சாப்பாட்டில் வந்து பொடி இல்லைன்னா எப்படி? நம்மளுக்கு வந்து பொடி இங்கே நிறைய இருக்குது. நம்மளுக்கு எந்த பொடி வேணுமோ எடுத்துக்கலாம். எனக்கு இந்த பொடி வேண்டாம், இதுதான் எனக்கு வேணும். இது வந்து இந்த சட்னி, கூங்குரா சட்னி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து கூங்குரா சட்னி எடுக்கலை, அதனால் நான் வந்து வெறும் இந்த பொடி மட்டும் போட்டு நெய் போட்டு நம்ம வந்து சாப்பிட்லாம். ஸோ நெய் பார்த்திங்கன்னா இப்படி வந்து கொடுத்துட்றாங்க அழகாக. இந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காப்பர் பாத்திரத்தில் வந்து கொடுத்துருக்காங்க, உங்களோட தண்ணி குடிக்கிற டம்ளர்லேருந்து எல்லாமே. ஸோ நம்ம வந்து நெய் போட்டு ஆந்திரா மீல் ட்ரை பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த பருப்பு பொடி இந்த இது இந்த காம்பினேஷன் வந்து ஆந்திராவில் எப்படி தான் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. இந்த பருப்பு பொடி போட்டு நெய் போட்டு சாப்பிட்றது. இந்த பருப்பு பொடியோட நெய் போட்டு சாப்பிடும்பொழுது அந்த மனமே வந்து வேறு மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து இவங்களோடது சாம்பார். ஆந்திராவில் பார்த்திங்கன்னா அந்த இது வந்து எப்போவுமே வந்து ஒரு இது மாதிரி ஃப்ரை மாதிரி கொடுத்துட்றாங்க, அதாவது பக்கோடா மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இது நல்லாயிருக்கும்.
அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆந்திரா தாளியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கூட்டு பொரியல் எல்லாமே வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு நாளும் வந்து வெரைட்டியாக கொடுத்துட்ருப்பாங்க. ஒரே கூட்டு பொரியலே வராது அப்படின்னாங்க. அதே மாதிரி டெசர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டெசர்ட் வந்து வரும். இன்றைக்கி வந்து பருப்பு பாயாசம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும் பருப்பு பாயாசம். நம்ம வந்து சாம்பார் போட்டு சாப்பிட வேண்டியதான். அந்த ஒரு வாய் வைக்கும் பொழுது அந்த சாம்பாரோட மனம் இருக்குது பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ஹோட்டலில் வந்தீங்கன்னா நீங்கள் ஆந்திரா தாளி கண்டிப்பாக ட்ரை பண்ணணும், இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அண்ட் இவங்களோட இன்னொரு ஸ்பெஷல் வந்து அந்த பருப்பு கீரை. ஸோ இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப ஆந்திரா ஸ்பெஷல். இது எல்லாமே வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். நம்ம கொஞ்சம் பொரியலும் எடுத்துப்போம். ரோஸ் பூட்டெல்லாம் ரோஸ் பொரியல் வேறு லெவலில் செஞ்சுருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆனியன்லாம் போட்டு இது ஒரு தொக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, எல்லாமே வந்து ட்ரை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ரசம் இருக்குது, இந்த பகோடாவும் வந்து ட்ரை பண்ணியாச்சு. அண்ட் ஃபைனலாக மாந்திர தாலியோட டெசர்ட் பருப்பு பாயாசம் அழகாக குட்டி கப்பில் கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது பருப்பு பாயாசம், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாமே நம்ம வந்து ட்ரை பண்ணியாச்சு. ஃபைனலாக வந்து நான் ரொட்டியும் கடாய் பன்னீரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நான் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து கடாய் பன்னீரோடு நம்ம வந்து சாப்பிட்லாம். வா, கடாய் பன்னீர் வேறு லெவலில் இருக்குது, அவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்காங்க. ஸோ வெஜிடேரியனும் சரி நான் வெஜிடேரியனுமே போத் ரெண்டுமே வந்து சாய்பாபா ஹோட்டலில் அவ்வளோ டேஸ்டியான ஒரு ஃபுட்டு. கண்டிப்பாக வேறு எங்கேயும் வந்து ட்ரை பண்ணாதவங்க இது வரைக்கும் இங்கே அப்படின்றவங்க இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது, ஒரு லக்ஸூரியஸான ஒரு ஃபுட்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ப்ரைஸ் எல்லாமே வந்து ரொம்பவும் ஸ்டார் ஹோட்டல் ப்ரைஸ் எல்லாமே நார்மல் ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க, நேரில் வந்து ட்ரை பண்ணுங்கள். எல்லா ஃபுட்டுமே வந்து ட்ரை பண்ணியாச்சு, தாலி முதற்கொண்டு ட்ரை பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து டெசர்ட்டில் பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா அண்ட் வந்து குலாப் ஜாமுன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிரெட் அல்வா வந்து பார்க்கும்போதே மேலே பாருங்கள், அந்த நட்ஸ் எல்லாம் வந்து அழகாக வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் குலாப் ஜாமுனில் மேலே ஃபுல்லாக நட்ஸ் வந்து போட்டு அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்க்கும்பொழுதே சில இதை வந்து அப்படியே ஆர்வத்தை தூண்டும் இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த பிரெட் அல்வானை வந்து இவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பா, நெய் பயங்கரமாக வந்து சொட்ட சொட்ட இருக்குது. சுட சுட பண்ணியிருக்காங்க, மிதமான ஸ்வீட்டு, ரொம்ப ஸ்வீட் இல்லாமல் மிதமான ஸ்வீட்டில் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியும் இந்த நெய் வந்து எப்படி வந்து மிதக்குதுன்னு. வா, அதே மாதிரி குலாப் ஜாமுன்லாம் பாருங்கள். ஸோ குலாப் ஜாமுன் வந்து நல்லா கொதிக்க கொதிக்க வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க, அதனால் வந்து வாயில் போட்டதுமே என்னால் டேஸ்ட்டை சொல்ல முடியல. பட் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பிரெட் அல்வா அண்ட் குலாப் ஜாமுன் செம்ம சூப்பராக இருக்குது. டெசர்ட் வந்து மறக்காமல் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. ஸோ ஐஸ்கிரீம் வந்து நான் வந்து என் பையன் கையில் கொடுத்துட்டேன். ஐஸ்கிரீமும் இருக்குது, பாதாம் ஐஸ்கிரீம் இருக்குது. இருந்தாலும் எனக்கும் ஆசையை தூண்டுது பாதாம் ஐஸ்கிரீம். ஸோ அதனால் ஒரு வாய் ஐஸ்கிரீமும் வந்து சாப்பிட்லாம். நான் தனியாக ஐஸ்கிரீம் எடுக்கலை, என்னால் சாப்பிட முடியாது, த்ரோட் ப்ராப்ளம் வரும் அதனால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த சாய்பாபா ஹோட்டல் டீ நகரில் வந்து ஒன் டே ஸ்டே பண்ணி அவங்களோட ஃபுட்டு முதற்கொண்டு எல்லாமே வந்து ஸ்நாக்ஸ்லேருந்து எல்லாமே ட்ரை பண்ணியாச்சு, எல்லாமே வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரெஸ்டாரண்ட் மேனேஜர் தமிழ் சார் வந்து நம்ம கூட இருக்காங்க, அவங்ககிட்டயே கேட்டுக்கலாம். ஸோ ஆந்திரா தாலியை தவிர வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதையும் கேட்டுக்கலாம். நம்மள்ட்ட ஆந்திரா ஃபுட்ஸ் ஒரு சின்ன ஒரு அப்ரான் கொடுக்கலாம். அது பேசிக்கலி இது பார்த்தீங்கன்னா இது மல்டி குசைன் ரெஸ்டாரண்ட் தான். பட் இருந்தாலும் ஒரு ஆந்திராவுக்கு ஒரு சின்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். நாட் ஓன்லி தாலி, இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஆந்திரா இங்கே மட்டும் சுபோதில் மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஸ்டார்டர்ஸ்லாம் இங்கே மட்டும்தான் இருக்குது. எல்லாம் அந்த ஆந்திரா ஸ்டார்ட்லையும் போய் நீங்கள் ட்ரை பண்ண முடியாது. எங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி சிக்கன் வெரைட்டிஸ் வி ஹாவ், அது நிறைய யூனிக்யூ ஸ்டார்டர்ஸ் இருக்குது. பிரியாணியே பார்த்தீங்கன்னா 4-5 கேட்டகரிஸாக பிரிச்சிருக்கோம். ஆந்திரா பிரியாணியை பார்த்தீங்கன்னா இப்போ கோங்குரா மாம்சம் பேஸில் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலர் லாலிபப் பிரியாணின்னு நம்ம தனியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
அது இல்லாமல் மாம்சம் பிரியாணி, மட்டன் பிரியாணி ஆந்திரா ஸ்டைல்லையே, அதிலே பார்த்தீங்கன்னா கோங்கரான் பிரிச்சிருக்கோம், ரெகுலர் மசாலா அது பிரிச்சிருக்கோம், மாம்சம் எப்படி பீஸு, அது ஒரு ஆந்திரா பிரியாணியே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7-8 கேட்டகரிஸாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். வெறும் ஒரு ஆந்திரா பிரியாணி மட்டன் சிக்கன் அப்படின்னு கொடுக்கல. ஸோ இந்த இதில் சிக்கன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, மட்டன்லேயே நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நான் வந்து ஸ்டே பண்ண வரைக்கும் வந்து ரொம்பவே ரூம்ஸ்லேருந்து அந்த ஃபுட்டுலேருந்து எல்லாமே வந்து எனக்கு வந்து கம்ஃபர்டபுள் ப்ரைஸாக தான் இருந்தது. அவங்க சொன்ன மாதிரி வந்து மிடில் கிளாஸ் பீப்புளும் வந்து இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்றனால நாங்கள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நார்மலான ப்ரைஸில் தான் வச்சுருக்கோம் அப்படின்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது இங்கே. ஸோ கண்டிப்பாக இங்கே சென்னையில் இருக்கிறவங்க வந்து ட்ரை பண்ணலாம், அண்டு வெளியூரில் இருக்கிறவங்க இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற ஃபுட்டெல்லாம் வந்து மறக்காமல் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து பண்ணலாம், நிறைய எங்கெல்லாம் ரூம்ஸ் வந்து சீப்பாக இருக்குது, ஃபுட்டு இங்கே சீப்பாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, இதெல்லாம் தொடர்ந்து வரப்போகுது. ஸோ மறக்காமல் வந்து வீடியோஸ் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.